லேவியராகமம் 20 அதிகாரம் 26 வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிரித்தெடுக்கும் வல்லமை, அவருடைய பவர் ஆஃப் செப்பரேஷன், பவர் டு செப்பரேட் எனிதிங் ஃப்ரம் எனிதிங், த பவர் ஆஃப் காட். அண்ட் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் டு யூ அபவுட் சச் எ பவர் ஆஃப் காட். ஆதியிலே முதலாக ஆண்டவர் செய்யும் பொழுது வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஆனால் வெளிச்சமோ இருளோடு கூட, எல்லா இடத்திலும் பார்த்தால் வெளிச்சமும் இருக்கிறது, இருளும் ஒரு இடத்தில் ஜாயிண்டாக இருக்கிறது. அந்த ஜாயிண்ட் ரொம்ப நீளமாக இருக்குது, எல்லாம் ஏராளமாக ஒரு மிக்சிங் இருக்குது. அப்போ தேவன் முதல்ல ஒரு காரியத்தை செய்தார், இருளையும் வெளிச்சமும் இப்படி ஒன்றரை கலந்து நிற்கிறத அவர் பிரித்தார். இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். இதற்கு இரவென்றும் இது பகல் என்றும் கர்த்தர் பெயரிட்டார். வெவ்வேறாக பிரித்தார். ரெண்டு ஒன்றரை கலந்திருந்ததை வெவ்வேறாக பிரித்தார். அந்த தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் உங்கள் மனக்கண்களையும் பிரகாசிக்கும்படி இன்று உங்கள் இருதயங்களிலே பிரகாசிப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. வேறு பிரிவை தான் இன்றைக்கு உலகம் நாடி நிற்கிறது. ஆனால் அந்த வேறு பிரிவை எல்லாராலும் கொடுக்க முடிகிறதில்லை. கர்த்தர் தான் அதை கொடுக்கிறவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம பெற்றுவிடலாம் என்று ஓடுகிறார்கள் பலர். ஆனால் நாமோ கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். காரணம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அதை நாம் மறக்கக்கூடாது. நானும் அல்ல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உனக்கு ஒரே பரிகாரி தான் கர்த்தர். அவரை நீ பிடித்துக்கொள். அவர் உன்னை மற்ற ஜனங்களை விட்டு வேறு பிரிப்பார். வேறு பிரித்து எடுக்கும்போது சிலருக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். எப்படி கஷ்டம்? தாயும் செய்ய ஒன்றா தான் இருக்குது வயிற்றில் பிள்ளை. ஆனால் வயிற்றிலே பிள்ளைய வச்சு சுமக்க முடியுமா? டெலிவரிக்காக பெண் ஏற்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பாள். எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு வேறு பிரிவு, அந்த பிள்ளையின் ஜீவன் தனியாய் நின்று இயங்க அழகாய் அந்த வேறு பிரிவு வரவில்லை என்றால் நாம் எவ்வளவு துடிக்கிறோம், அந்த நாளுக்காக ஏங்கி நிற்கிறோம். இந்த உலகத்தில் சில காரியத்தை செப்பரேட் பண்ண முடியாமல் தான் கஷ்டப்படுறாங்க. குடிக்கிறவனுக்கு குடியை விட்டு வெளியே வர முடியல, சிகரெட்டு புகைக்கிறவனுக்கு சிகரெட்டை விட்டுட்டு வெளியே வர முடியல, அவனால் அதை விடணும்னு நினைக்கிறான். எப்படி வெளியே வரணும் தெரியலை. யோசுவா 3:13 சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். நம்பர் 2, அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் இருக்கணும். நம்பர் 3, அந்த ஆசாரியர்கள் இந்த யோர்தானில் கால் வைக்கணும். ஒரு ஆசாரியன் கிடையாது, அந்த ஆசாரியர்கள். அந்த பெட்டியை சுமக்கிறதுக்கு 4 ஆசாரியர்கள் இருக்கலாம். அப்படி 4 ஆசாரியர்கள் இருப்பார்களா? அந்த 4 ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்களும் தண்ணீரில் படணும். எப்படி படணும்? கர்த்தருடைய பெட்டியை பிடிச்சிக்கிட்டு அவங்க உள்ளங்கால்கள் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் பிரியம். இப்போ நீ உன்னுடைய வீட்டில் நீ உட்கார்ந்து கொண்டு நீ சில நேரம் நீ எவ்வளவோ கைதட்டி பாடிக்கிட்டே இருக்கிற, ஆனால் உன் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டத்தை வை, வீட்டில் சர்ச்சு பாஸ்டரை கூப்பிடு, மூப்பர்களும் வரட்டும், ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் வந்து படுமானா உன் வீட்டுக்கு எதிராக ஓடிக்கிட்டு இருக்கிற யோர்தானின் வெள்ளம் அழகாக பிரிஞ்சு போகும்.